வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கேழ்வரகுல முருங்கைக்கீரை போட்டு அடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகுல நிறைய கால்சியம் இருக்குது, அதனால் முருங்கைக்கீரையும் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுல நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் சாப்பிடலாம். அதனால் இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, வெங்காயம் போட்டு செய்கிறேன். வெங்காயம் முருங்கைக்கீரையை வந்து கழுவி அலசி வச்சுருக்கேன். இது ஒரு லீஃப் தான் வேணும், அந்த காம்பெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு பச்சை மிளகா காரத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்து கேழ்வரகு தானே மெயின் ஐட்டம். ஒரு கப் கேழ்வரகு, கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, தண்ணி, இதையெல்லாம் ஒன்றா போட்டு கலந்து நம்ம வந்து மாவு பிசையணும். தண்ணி போட்டு இதை நான் வாழை இலையில் உருட்டி உருட்டி வச்சு வாழை இலையில் எண்ணெய் போட்டு நம்ம இது ஒரு ரவுண்டாக தட்டிட்டோம்னா, இது வந்து கையில் தான் தட்ட முடியும், சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ண முடியாது. இதை கையில் தட்டிட்டு இப்போ தோசை தவா ஹீட் பண்ணி தோசை தவாவில் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், ஏன்னா கேழ்வரகு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் செவந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், அப்போ தான் அது வந்து வேகம் தேவைப்படாது. அதனால் இந்த கேழ்வரகு வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது வந்து அது மட்டும் இல்லை, கேழ்வரகில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக சாப்பிடணும்னா இன்னும் நல்லா வேக வச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாகும். இல்லை நம்ம வந்து ஓகே வெந்தால் போதும் அப்படின்னு சாப்பிடலாம். எப்படி ஒன்றாலும் நம்ம இதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் அடுத்தது இப்போ இதை தட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய போட்டோம்னா, தட்டுறதுக்கு வசதியாக தண்ணி கொஞ்சம் போட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி கொஞ்சம் டைட்டாக போட்டு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.